ஹே ஹலோ, வெல்கம் டு மில்கி வேர்ல்ட். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் விட்டதுக்கப்புறம் காஞ்சதும் ஒரு இலை, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஒரு நாலு ஏலக்காய் அண்ட் வந்து அன்னாசி பூவு, இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் அஞ்சு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணதே போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தெரியும். ஏன்னா அதுலேயும் இருக்க பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் அஞ்சு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி, நல்லா முழு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசாக. அது நல்லா வதங்கணும். நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கி அது தண்ணி விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் காஷ்மீரி தூளும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதோடய கலர் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அது. ஸோ வேறு எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தக்காளி நிறையா போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த மாதிரி காஷ்மீரி போட்டுக்கிட்டாலே போதும், கலர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஹாஃப் கேஸ் சிக்கன் வச்சுருக்கேன், அதை நான் வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நாங்கள் மூணு பேர் தான், ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா அந்த மசாலோட மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த சிக்கனுக்குள்ளே எல்லா இதுவும் இறங்கும் அப்போ தான். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணனால சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது விட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே எல்லாமே வந்து போயிட்டு நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அதை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு. எங்கள் வீட்டில் எல்லோரும் உப்பு கரெக்டாக இருக்கணும், அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுவேன். அப்போ தான் கரெக்டாக கொஞ்சம் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தானா ரைஸ் போட்டுட்டு அது வந்து நம்ம விசில் வச்சு அப்புறம் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும், அது ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து எங்கள் மூணு பேருக்கு தேவையான அரிசி எடுத்திருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு அஞ்சு பேருனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அதை ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன். ஸோ அதை ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன் கூட போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. அது நல்லா கிளறி விடுங்க. அப்போ அந்த நல்லா அந்த இது வரும். அந்த நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த சிக்கனும் இந்த ரைஸ் எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு இப்பவும் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் வச்சிடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு நான் மூணு விசில் வச்சேன். இப்போ பாருங்கள் ரைஸ் எப்படி வந்திருக்கு. பிரியாணி வீட்டு பிரியாணினாலே பிரியாணி, அது வேறு டேஸ்ட், வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் பண்ண பிரியாணினாலே அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அவனுக்கு இப்போ 2.5 வயசாகும், ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் பிரியாணி அவன். ஓகே, இப்போ பிரியாணி பிளேட்டில் போடுவோம் நம்ம. எப்படி இருக்குன்னு நல்லா சுட சுட சுடன்னு இருக்குது. அது கூடவே நான் சிக்கன் ஃப்ரையும் பண்ணிவிட்டேன், எக்கும் வச்சுட்டேன். சிக்கன் ஃப்ரைனால் நான் போடுறது இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன் அது எப்படின்னு. இப்போ எனக்கு இது இந்த பிரியாணியை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னால் இது எடுக்க முடியல. அப்புறம் பச்சடி அண்ட் முட்டை, வெரி சூப்பர். எல்லாம் தட்டில் எடுத்து வச்சாச்சு. இனி சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. உங்களுக்காக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, எல்லோரும் வீட்டில் வந்து சண்டே டைமில் நான் சொன்ன ப்ரிப்பரேஷனில் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டிட்டுங்க. ஓகே, அப்போ தான் நான் நீ போடுற வீடியோலாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.